Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம் அப்படினா SBI bankல வந்து புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்க எப்படி அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் சொல்லப் போறேன். இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் பாலமுருகன் அப்படிங்கறவங்க வந்து எனக்கு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்தாங்க. சரி நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படினா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். நான் இதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக SBI ல இருந்து அந்த ஆன்லைன்ல வந்து அந்த அக்கவுண்ட் ஓபனிங் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி அதுல நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கேன். நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும் அப்படினா இது மாதிரி ஆன்லைன்ல வந்து ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்க ஃபில் அப் பண்ணிட்டு உங்களோட பிரான்ச் ஆபீஸ் எந்த இடமோ அங்க போய் கொடுக்கலாம். அப்படி இல்ல அப்படினா டைரக்டா உங்களோட ஹோம் பிரான்ச்சுக்கு போயிடு விசிட் பண்ணீங்கனா அவங்க இந்த மாதிரி வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும் அப்படினு சொன்னோம்னா யார் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனுமோ அவங்க நேர்ல வரணும்னு சொல்வாங்க. உங்களோட ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க. நீங்க SBI ல ஓபன் பண்ணனும் இந்த மாதிரி ஆதார் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் இத ரெண்டே எடுத்துட்டு நீங்க நேரடியா போனீங்க அப்படினா உங்களை பார்த்துட்டு இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு அகைன் அவங்கள்ட்ட போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க நம்ம அந்த அக்கௌண்ட் வந்து எப்படி அந்த ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தோம்னா இந்த இடத்துல டேட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த மேலே உள்ள இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னோம்னா நான் நீங்கள் SBI அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னோம்னா மேக்ஸிமம் வந்து பிளாக் இங்கில் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிளாக் லெட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதில் தான் வந்து சிக்னேச்சர்லாம் பிளாக் இங்கில் தான் வந்து சைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பெட்டர் நம்ம வந்து அக்கௌண்ட் ஃபுல்லாகவுமே அந்த ஃபார்ம் ஃபுல்லாகவுமே பிளாக் இங்கிலே நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதனால தான் இப்போ உங்களுக்கு நான் ஃபாண்ட் கலர் கூட வந்து பிளாக்லேயே வந்து ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். டேட் மட்டும் இதில் எழுதிக்கோங்க, மீதி இது எல்லாமே வந்து ஆஃபீஸ் யூஸில் பார்த்துப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நேம் இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்கிற எல்லா இதுவுமே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணி ஆகணும். மீதி எந்த விஷயங்களும் நம்ம வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. அதனால் வந்து ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நேமில் வந்து ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதில் உங்களோட நேமில் வந்து நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்களோ, ஒருவேளை ஆதார் கார்டு கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஓட்டர் ஐடி கொடுக்குறதா இருக்கட்டும், அதில் நீங்கள் எடுத்து உங்களோட நேம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே கேப்ஸ் லெட்டரில் எழுதிக்கோங்க. இனிஷியல் வந்து முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்குதா எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நேம் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா மெய்டன் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மெய்டன் நேம்னா என்னென்னா அதில் வந்து ஸ்டார் கொடுக்கல, அதனால் நமக்கு அது வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தோன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்குது. டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கரெக்டாக நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளார ஃபில் பண்ணிக்கோங்க. இது நான் இங்கே கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான், ஜஸ்ட் உங்களுக்கு டெமோக்காக காமிக்கிறேன். ஜெண்டரில் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. மேலாக இருந்தால் மேலில் டிக் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபீமேலு இல்லாட்டி தேர்ட் ஜெண்டர் அவங்களா இருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் அதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபிஃப்த்து என்ன இருக்குது அப்படின்னம்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இருக்குது. மேரிட்டல் ஸ்டேட்டஸில் மேரீடு அப்படின்னம்னா நீங்கள் அதில் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அன்மேரிடு, சிங்கிளு, டிவோர்ஸ்டு, லிவிங்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மேரிட்டல் ஸ்டேட்டஸில் வந்து ஸ்டார் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு அது விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லாட்டி அது வந்து தேவையில்லை. அதுக்கடுத்து வந்து நேம் ஆஃப் த ஃபாதர் மதர் ஸ்பூஸ் இதை வந்து நம்ம வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்பௌஸு நம்ம இதில் என்ன பண்ணோம்னா நீங்கள் மேரிடாக இருந்தீங்க அப்படின்னம்னா உங்களோட அந்த ஒய்ஃப் பேரோ இல்லாட்டி ஹஸ்பண்ட் பேரோ வந்து எழுதணும் அப்படின்னம்னா இதை டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அன்மேரிடாக இருந்துச்சு அப்படின்னம்னா உங்களோட ஃபாதர் பேரோ இல்லாட்டி மதர் பேரோ ஏதாச்சும் ஒரு இதை டிக் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் என்ன நேமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய ஹஸ்பண்ட் நேம் வந்து ராமச்சந்திரன் எம் அப்படிங்கிறத எழுதிக்கிறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் இஸ் மண்டேட்ரி இஃப் பேன் இஸ் நாட் ப்ரொவைடர். உங்கள்கிட்ட பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று ரெண்டு பேர் வந்து பேன் கார்டு இல்லாமல் இருப்பீங்க. பேன் கார்டு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னம்னா உங்களோட ஃபாதர் நேம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து செவன்த்து வந்து இதிலலாம் வந்து ஸ்டார் கொடுக்கல, அதனால் நமக்கு இதெல்லாம் வந்து தேவை கிடையாது. அதே மாதிரி நேம் ஆஃப் த கார்டியன் இதெல்லாம் வந்து இன் கேஸ் ஆஃப் மைனர், ஓகேங்களா. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க 18 ஏஜுக்கு கம்மியாக இருக்கீங்க அப்படின்னம்னா உங்களோட கார்டியன் நேமை வந்து நீங்கள் அந்த 9th வந்து ஃபில் பண்ணி ஆகணும், ஓகேங்களா. இன் கேஸ் ஆஃப் மைனராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ணணும், இல்லாட்டி தேவை கிடையாது. அதே மாதிரி இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் 18 ஏஜுக்கு கம்மியாக இருக்கிறீங்க, ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து நேம் ஆஃப் த அந்த கார்டியன் நேம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களோட நேமை வந்து எழுதணும். சப்போஸ் நீங்கள் அவங்க ஃபாதரோட நேம் எழுதுறீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித் கார்டியன் இதில் வந்து ஃபாதர் அப்படிங்கிறத எழுதணும், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து நீங்கள் மைனராக இருந்தால் மட்டும் இந்த காலம் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா 10th 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேஷ்னாலிட்டி. இதெல்லாம் வந்து ஸ்டார் கொடுக்கல, நீங்கள் ஆனால் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா கண்ட்ரி நேம் வந்து இந்தியா அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கலாம், சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியன் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்டார் கொடுக்கல, ஆனால் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுனால ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஆக்குபேஷன் டைப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் பார்த்தோம் அப்படின்னம்னா இதுவும் வந்து ஸ்டார் கொடுக்கல, ஆனால் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஆக்குபேஷன் டைப்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எங்கே அதாவது என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டாக, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பப்ளிக் செக்டரு, டிஃபென்ஸ் இல்லை ப்ரைவேட் செக்டரு, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பண்ணுறீங்களா, ட்ரேட் செக்டாரா, சர்வீஸ் செக்டாரா, மைக்ரெண்ட் லேபரா, பான் ஷாப், இந்த ஜுவல்லர் ஷாப், இந்த நகை கடைலாம் வச்சுருப்பாங்களா அவங்களா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாயியாக நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால், சப்போஸ் அதர்ஸாக இருந்துச்சு அப்படின்னம்னா மெடிக்கல் ப்ரொஃபஷனலா, லீகல் ப்ரொஃபஷனலா, இன்ஜினியரிங்கா, ரிட்டையர்டா, இல்லை பத்திரிகையாளராக, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா, ஸ்டூடெண்ட்டாக, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இது விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நான் இதில் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால ஹவுஸ் ஒய்ஃபை டிக் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா. அதுக்கடுத்து 13th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இதெல்லாம் வந்து நம்ம அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக உள்ளது தான். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னம்னா அந்த ஆர்கனைசேஷன் நேம் என்ன, உங்களோட ப்ரொஃபஷன் பேர் என்ன, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரிலாம். இப்போ உங்களுக்கு ஆன்வல் இன்கம் எவ்வளோ வருது, நெட்ஒர்த் எவ்வளோ வருது, இதெல்லாம் ஸ்டார் கொடுக்கல, அதனால் இது தேவையில்லை. நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஆக்சுவலாக இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட், ஓகேங்களா. அதாவது நம்ம கஸ்டமரை பற்றி, நம்ம தான் கஸ்டமரு, நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. தட் மீன்ஸ் இவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க, இவங்களோட பேர் என்ன, இவங்களோட ஆதார் கார்டு என்ன, பேன் கார்டு என்ன, இவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, மேரிடா அன்மேரிடா, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளை பற்றி வந்து தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதை தான் நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்போ நம்ம 19th இப்போ எது பார்த்துட்ருந்தோம், ஆன்வல் இன்கம் 14th பார்த்துட்ருந்தோம். ஆன்வல் இன்கம், நெட்ஒர்த் இதெல்லாம் வந்து ஸ்டார் இல்லை, அதனால் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி ரிலீஜியன் கேட்டகரி இதெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது. நம்ம என்ன ரிலீஜியன், என்ன காஸ்ட்டு அதெல்லாம் தேவை கிடையாது, அதனால் நான் எதுவும் ஃபில் பண்ணல. நீங்கள் இதில் ஸ்டாரும் கொடுக்கல, அதனால் நான் இதை ஃபில் பண்ணல. நீங்கள் எந்த பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அங்கே ஏதாச்சும் ஃபில் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னம்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு அது வந்து தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து பாருங்கள், பர்சன் வித் டிசபிலிட்டி சொல்லியிருக்காங்க, எஸ்ஆர் நோ. அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி, டிசேபிள்டு பர்சனாக இருந்துச்சு அப்படின்னம்னா, நீங்கள் வந்து எஸ்ஆர் இருந்துச்சு அப்படின்னம்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 9th வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதுவும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 9th பாஸ் பண்ணியிருக்கீங்களா, 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா, கிராஜுவேட்டாக, இன்ஜினியரிங்காக, ப்ரொஃபஷனல் டிகிரியாக, லாஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இலிட்ரேட் அப்படின்னம்னா நீங்கள் எதுவுமே படிக்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் அது வந்து ஃபில் பண்ணல, ஏன்னா வந்து அந்த ஸ்டார் வந்து கொடுக்கல. அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டார் மாதிரி கொடுத்துருந்தா தான் அது வந்து கண்டிப்பாக நம்ம ஃபில் பண்ணணும், இல்லாட்டி மற்றதெல்லாம் வந்து தேவையில்லை, அதனால் நான் வந்து ஃபில் பண்ணல. அடுத்து 20th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா, ப்ளீஸ் ஸ்டிக் த அப்ளிகபிள் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனாக, இல்லை ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனாக, தட் மீன்ஸ் நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான இது. உங்கள் வீட்டில் வந்து இப்போ உங்கள் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னம்னா, இந்த ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் அதில் டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்களே வந்து பொலிட்டிக்ஸில் வந்து இருக்கிறீங்க, பொலிட்டிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னம்னா இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே நீங்கள் இல்லை அப்படின்னம்னா லாஸ்ட் ஒன் நன்னில் வந்து டிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து 21st என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா, நம்ம வந்து டேக்ஸ் கட்டுறதை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுறது வந்து ஒன்லி இந்தியாவில் மட்டும் கட்டுறீங்க அப்படின்னம்னா எஸ்ங்கிறத டிக் பண்ணுங்கள், ஓகேங்களா. நம்ம இப்போ இந்தியாவில் தான் இருக்கிறோம், ஒன்று ரெண்டு பேர் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க இந்தியாலேயும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஃபாரினில் வந்து நீங்கள் அங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டும் இருக்கலாம், அங்கேயும் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்கள் வந்து நோங்கிறத டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான ஃபார்ம் வந்து வேறு ஒரு இது வந்து ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை ஃபில்லப் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் இந்தியாவில் மட்டும் டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னம்னா இந்த எஸ்ங்கிற செக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணால் போதும். அதுக்கடுத்து பேன் கார்டு, இது ரொம்ப முக்கியமானதுங்க. பேன் கார்டு வந்து இல்லாமல் நம்ம வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே கூடாது. சப்போஸ் இது வரைக்கும் உங்கள்கிட்ட இல்லைனாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த பேன் கார்டு வந்து உங்களோட பேன் கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ, என்ன டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள்கிட்ட பேன் இல்லை அப்படின்னம்னா அவங்க வந்து ஃபார்ம் 60 அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. சப்போஸ் உங்கள்கிட்ட அப்போதைக்கு பேன் இல்லை அப்படின்னம்னா ஃபார்ம் 60 வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்னது, பியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். தட் மீன்ஸ் நமக்கு வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னம்னா நம்மளோட ஃபோன் நம்பர்
நம்பரு நம்மளோட அட்ரஸ் ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து உங்களோட மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இருந்தாலும் உங்களோட இமெயில் ஐடியை இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு ஏதாச்சும் இப்போ இந்த ஓடிபி வர்றது, இல்லை நம்ம பணம் வந்து வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மெசேஜ் வர்றது, இல்லை மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறது, இதெல்லாமே நமக்கு மொபைல் நம்பர் மூலமாக தான் கொடுப்பாங்க. அதனால் மொபைல் நம்பர் வந்து கரெக்டான மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லாட்டி தேவை கிடையாது, கம்பல்ஷன் கிடையாது. அதனால் இமெயில் ஐடி இருந்தால் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு கம்யூனிகேஷன் அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது நம்மளை பற்றி நம்ம வந்து நம்ம பேர் இதுதான். இப்போ என் பேர் ஃபார் எக்ஸாம்பிள் வனஜா அப்படின்னம்னா அதை வந்து நமக்கு அவங்க ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஐடி கார்டு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃப், இது ரெண்டும் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னம்னா ஐடென்டிக்கு வந்து எந்த இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் கொடுங்க, அப்படி இல்லாட்டி ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னம்னா ஓட்டர் ஐடி கொடுங்க, இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸு, இந்த மாதிரி கேஒய்சி ஃபார்ம், இந்த மாதிரி உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நான் இப்போ இதில் வந்து ஓட்டர் ஐடி கொடுக்குறத நான் இதில் வந்து டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதில் வந்து ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை இந்த இடத்துல வந்து எழுதிடுங்க. சப்போஸ் ஓட்டர் ஐடி அதை கொடுக்குறீங்க அப்படின்னம்னா அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் இதில் கொடுங்க. இஷ்யூடு பை இந்த இடத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இஷ்யூ டேட் வந்து அதில் எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் எந்த ப்ரூஃப் எடுக்கிறீங்களோ அந்த ப்ரூஃபில் கரஸ்பாண்டிங் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் இந்த வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இஷ்யூ டேட், இது வந்து எக்ஸ்பைரி டேட் இஃப் அப்ளிகபிள். நீங்கள் எடுக்கிற அந்த ப்ரூஃபில் வந்து அந்த ஐடி கார்டில் எக்ஸ்பைரி டேட் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபில்அப் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம ஓட்டர் ஐடி எடுக்கிறோம்னா அதில் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இந்த எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அப்போ இதை வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி எதை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட அட்ரஸ். நீங்கள் வந்து இப்போ ரெசிடென்ஷியல் வீட்டிலேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக பிஸ்னஸ்க்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த இதை டிக் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ரெசிடென்ஷியல் ரெசிடென்ஷியலேருந்து தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்னா இந்த இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லாட்டி பிஸ்னஸ்ஸு, ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், அன்ஸ்பெசிஃபைடு, இதில் எது உங்களுக்கு தேவையானதோ அதை டிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ரெசிடென்ஷியல்னு டிக் பண்ணிட்டேன். இதில் உங்களோட அட்ரஸ்ஸு, சிட்டி, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த இடத்துல நான் வந்து பின் நம்பர் கொடுக்காமல் விட்டுட்டேன். நீங்கள் இதில் வந்து உங்களோட பின் நம்பர் என்னவோ அதை வந்து கரெக்டாக இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எங்களோடது வந்து 621601, அதை நான் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டேன், நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி நேம் வந்து இந்தியா, ஏன்னா இதெல்லாம் வந்து மண்டேட்ரி ஆப்ஷன், அந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்களா, அதனால் வந்து கரெக்டாக இதெல்லாம் ஃபில் பண்ணணும். உங்களோட அட்ரஸ், ஸ்ட்ரீட் நேமு, நீங்கள் என்ன சிட்டி, உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன, உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட பின்கோட் நம்பர், கண்ட்ரி நேம், இதை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களோட இது வந்து, அதாவது கரண்ட் அட்ரஸ் கரண்ட்டாகவும் இங்கே தான் இருக்கிறேன், பெர்மனண்ட்டாகவும் இதே அட்ரஸ் தான் அப்படிங்கிறதுனால நான் இதை ரெண்டும் வந்து டிக் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்டிருக்காங்க. அதாவது திருப்பி கேட்குறப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா இதே அட்ரஸ் தான் உங்களுக்கு வந்து சேம் அட்ரஸ் இருக்குது அப்படின்னம்னா, அதாவது ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து வேறு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தோம்னா ரெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு இடம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த அட்ரஸ் வேறு மாதிரியும் இந்த அட்ரஸ் வந்து வேறு மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து இப்போ இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து சேமாக தான் இருக்குது, சேம் அஸ் கரண்ட் ஆர் பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறதுனால இதை டிக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் வேறு மாதிரியும் இப்போ கரண்ட்டில் வந்து நீங்கள் வேறு இடத்துல லோக்கலில் வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்னம்னா இங்கே லோக்கலுங்கிறத டிக் பண்ணிவிட்டு இப்போ லோக்கலில் எங்கே இருக்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து எஃப், அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா வேலிட் டாக்குமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அட்ரஸ் வந்து இல்லை அப்படின்னம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்கிறது, அப்போ தான் வீடு குடிமாறி புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளோட அந்த ஓட்டர் ஐடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன அட்ரஸ் இருக்கும், வேறு அட்ரஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம புதுசாக போகிற ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நம்ம வீடு மாறிக்கிட்டே இருக்கிறோம்னா நமக்கு வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகாது ஓட்டர் ஐடியில். அப்போ நம்ம வந்து ஓட்டர் ஐடியில் வேறு அட்ரஸ் இருக்கும், நம்ம கரண்ட்டாக வந்து வேறு அட்ரஸில் வந்து இருந்துக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இதில் உள்ள கீழே உள்ள டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது என்னென்னா யூட்டிலிட்டி பில்.
யூட்டிலிட்டி பில்னுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கட்டலாம், அப்படி இல்லாட்டி கேஸ் சிலிண்டர்லாம் புக் பண்ணுறோம்ல அது கட்டுவோம், அதுக்கெலாம் வந்து பில் கொடுப்பாங்க. இல்லை நம்ம வந்து லீஸ் அக்ரிமெண்ட் ஏதாச்சும் நம்ம போட்டிருப்போம்ல அதில் வந்து நம்ம இந்த பேர் உள்ளவங்க இந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வேலிட் டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு கரண்ட் அட்ரஸ் வேறையாகவும் உங்களோட அந்த வேலிட் ஐடி ப்ரூஃபில் வேறு மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலம் வந்து தேவைப்படும், இல்லாட்டி தேவைப்படாது. நீங்கள் எந்த டாக்குமெண்ட், சப்போஸ் இங்கே வந்து கேஸ் பில் கொடுக்குறீங்க அப்படின்னம்னா இங்கே வந்து கேஸ் பில் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதில் வந்து டேட் வந்து எந்த டேட்லேருந்து நம்ம வந்து அங்கே வந்து சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அந்த டேட்டை இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் கரண்ட் அட்ரஸ் வேறையும் பெர்மனண்ட் அட்ரஸ் வேறையும் இருந்தால் மட்டும் நீங்கள் இது வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது ஓட்டர் ஐடியில் வேறு அட்ரஸ் இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இது தேவையில்லை, அதனால் நான் இது வந்து ஃபில் பண்ணலை. அதுக்கடுத்து வந்து டிக்ளரேஷன். டிக்ளரேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா மேலே சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே உண்மையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான். அதாவது செல்ஃப் சர்டிஃபிகேஷன், என்னை பற்றி நானே வந்து கரெக்டாக தான் இது எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி இதுக்கு வந்து எஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த எஸ்ங்கிற செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோவை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதிலே அவங்களே கொடுத்துட்டாங்க, டூ நாட் ஸ்டாப்பிள், தட் மீன்ஸ் நீ ஸ்டாப்லர் பின்லாம் போடக்கூடாது, கம்மு வச்சு தான் ஒட்டணும். வீட்டில் உங்கள்கிட்ட கம் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஃபோட்டோ ஒட்டிட்டு போயிருங்க. அப்படி இல்லைனாலும் பேங்க்குக்கு போனோம்னா அங்கே ஒரு ப்ளூ கலரில் ஒரு கம் டப்பா வச்சுருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அதனால் ஸ்டாப்பில் எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் கொடுக்கணும். அவங்களே கொடுத்துட்டாங்க, ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து சைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சர் என்னவோ அதை சைன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிக்னேச்சர் ஆர் தம்ப் இம்ப்ரெஷன். ஓகேங்களா, சிக்னேச்சர் ஆர் தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது உங்களுக்கு சிக்னேச்சர் பண்ணணும்னா பண்ணுங்கள், இல்லை எழுத படிக்க தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷன் பண்ணலாம். ஆனால் அது எப்படி பண்ண சொல்லியிருக்காங்க, ஒன்லி பிளாக் இங்க். ஓகேங்களா, அதனால தான் நான் இங்கே பிளாக் இங்கில் சைன் பண்ணிட்டு மேலே எல்லாமே வந்து பிளாக்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா சைன் மட்டும் ஏன் பிளாக்ல பண்ணிட்டு, நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணுறது எல்லாமே பிளாக்லேயே வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து மறந்துடாதீங்க, பிளாக்ல தான் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பிளேஸ் வந்து நீங்கள் இப்போ எந்த ஹோம் பிரான்ச்சில் போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ் எழுதிக்கோங்க. டேட் வந்து என்றைக்கு போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து எழுதிக்கோங்க. கீழே ஹெச் காலமில் என்ன கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வந்து ஆஃபீஸ் யூஸ். நம்ம இப்போ இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தோம், நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி அதெல்லாம் ஜெராக்ஸ் இதெல்லாம் கொடுப்போம்ல, அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமேல ஆஃபீஸில் வந்து அதை வாங்கி பார்த்துட்டு இதில் டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க இதெல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. அதனால் இது ஆஃபீஸ் யூஸு, இதை எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. இப்போ நம்மளை வந்து கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்பிஐயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு Part-1 அதாவது கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தோம். இதுக்கடுத்து Part-2 ஒரு ஃபார்ம் இருக்குது, அது ஒரு 2 ஷீட்ஸ் இருக்குது, அது எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவே ரொம்ப லென்த் ஆயிடுச்சு, அதனால தான் அது வந்து Part-2 வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிஞ்சோன்னா நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னம்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.